ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ருமானாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த சால்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். சால்னாக்கு ஃபஸ்ட்டு மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகு. இப்போ இதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இது லைட்டாக வறுப்பட்டதும் இது கூட 3 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 கப் துருவுன தேங்காய். தேங்காயை சேர்த்துட்டு தேங்காய் பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ சட்டி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகிடுச்சு. இதில் பட்டை 2, ஏலக்காய் 2 சேர்த்துக்கலாம். கல்பாசி இது 2 துண்டு சேர்த்துக்கலாம். இது சால்னாக்கு ரொம்பவே ஃப்ளேவர் கொடுக்கும். சோம்பு 1/2 டீஸ்பூன், பே லீவ்ஸ் 2. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இதளவு வதங்கிருச்சு. இப்போ நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உரப்பு பிடிக்கனா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவு ஒரு 1 நிமிஷம் மட்டும் நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட 1/4 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சால்னாக்கு வந்து சிக்கன் மோஸ்ட்லி ஆட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு சிக்கன் வேணாம் அப்படின்னா வந்து சிக்கனோட போன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை அப்படியே 1 நிமிஷம் நம்ம மீடியமில் வச்சு வச்சிடலாம். இது எண்ணெய் நல்லா விட்டுட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆகிடுச்சு. சைடில் எண்ணெயெலாம் வந்து பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இந்த சால்னாக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சால்னா எக்ஸ்ட்ரா கிரேவி வேணும் அப்படின்னா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சால்னா நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 கை மல்லி இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம கிரேவி வந்து நல்லா திக்காகிடுச்சு. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்மளோட சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் இந்த பரோட்டா சால்னாவை வந்து தம் போட்டிருப்பேன் வாழையில வச்சு. உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா என்னோடய வ்ளாகில் இருக்குது, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.